இப்போ நம்ம மூத்த வழக்கறிஞர் இந்த நிகழ்வு குறித்து இப்படி நடத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லி அவர்கள் அலுவலகத்தில் அதற்கு வழங்கப்பட்ட கமெண்ட்டையும் பெருந்தன்மையாக இங்கே சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதே ஒழிய மற்றபடி பாராட்டு கூட்டம் அல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து என்பது இங்கே பதிவு செய்து கொள்கின்ற தோழர்களே. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நான் 90-93 கோவை அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு சென்னையில் தோழர் அலுவலகத்திலோ அல்லது இன்னொரு பெரிய அலுவலகத்திலோ ஜூனியராக சேரணுன்ற ஆசையோடு தான் நான் வந்தேன். என்னோடய சட்டப்படிப்பு முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலூரிலே எனது சீனியர் மறைந்த திரு ஏ கே தண்டபாணி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராகவும் இருந்தவர் எனக்கு இந்த சட்டம் சம்பந்தமான விஷயங்களை சொல்வதோடு அல்லாமல் அரசியல் வழியை அழியையும் காட்டியவர் எனது சீனியர் திரு ஏ கே தண்டபாணி அவர்கள் தான். நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக தீர்ப்பு வந்த அன்னைக்கு அரியலூர் நமது கட்சி அலுவலகத்தில் ஒரு சின்ன அளவில் பாராட்டு கூட நடத்தும் போது சொன்ன அதே விஷயத்து தான் இங்கேயும் திரும்ப நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னவர்களே, இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ தீண்டாமைப்பு முன்னணியோ நமது மாதர் சங்கமோ மாணவர் சங்கங்கள் வாலிபர் சங்கங்கள் போன்ற வர்க்க விருதிசாரங்களோ இந்த விஷயத்தை கையில் எடுத்து போராடாமல் இருந்திருந்தால் இன்றைய தேதி வரை கீழ மாளிகை அன்பழகன் கிணற்றிலிருந்து அந்த கொடூரமாக தற்பொழித்து கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமி நந்தினியின் உடல் வெளியே வந்திருக்க வாய்ப்பில்லை, இந்த வழக்கும் வெளியே வந்திருக்க வாய்ப்பில்லை. தோழர்களே, அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த வழக்கை கடைசி வரை உறுதியாக கொண்டு வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தீண்டாமை முன்னணிக்கும் மற்றும் நம்ம சகோதர சங்கங்களுக்கும், அதே நேரத்திலே கடைசி வரை நம் மீது நம்பிக்கையை வைத்து நம்மோடு உறுதியாக நின்ற நந்தினியின் குடும்பத்தினருக்கும் தான் உண்மையிலேயே இந்த வழக்கின் தீர்ப்புக்கான பாராட்டுக்களை சொல்ல வேண்டும் தோழர்களே. அதே போல உண்மையிலேயே இது வெற்றி என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த வழக்கிலே கொஞ்சம் சிரத்தை எடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்பவர்கள் புலனாய்வு அதிகாரி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை செய்திருந்தாலும் கூட 4 பேரையும் இந்த வழக்கிலே இணைத்திருக்க முடியும். அதன் மூலம் இந்த வழக்கை நிரூபித்து 4 பேருக்குமே அதிகபட்ச தண்டனையை பெற்று தந்திருக்க முடியும். இந்த வழக்கிலே கேட்கும் போது கூட நான் நீதிபதியிடம் கடைசியாக ஆர்குமெண்ட் முடிச்சு சொல்லும் போது சொன்னேன், நான் இது அரிதினும் அரிதான வழக்கு, ஆனால் 4 பேருக்கும் கேபிட்டல் சென்டென்ஸ் என்கின்ற தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொண்டேன். என்ன காரணம் என்று கேட்டார். அப்போதுதான் நான் அதை மீண்டும் விளக்கமாக எடுத்து சொன்னேன். அந்த சம்பவம் நடந்த கொடூரம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அவர்கள் நடத்திய விதம், அந்த பெண் அந்த குழந்தை அந்த கிணற்றிலே இருந்த சூழ்நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இது அரிதினும் அரிதான வழக்கு தான் என்று சொல்லி அது தொடர்பான தீர்ப்புகளையும் கொடுத்து அன்றைய தினம் வந்து அந்த ஆர்குமெண்ட் ஆனது முடிந்தது. ஆனால் இந்த வழக்கிலே புலன் விசாரணை அதிகாரி சரியாக செயல்படாததால் ஏறக்குறைய நம்பிக்கை இழந்து போன நிலையில் அந்த வழக்கு கோப்புகளை திரும்ப திரும்ப பரிசீலித்து பார்க்கும் போதும் கிடைத்த ஓரிரு வாய்ப்புகளை வைத்துக் கொண்டுதான் நாம் இதை செய்து இந்த தீர்ப்பையாவது பெற முடிந்தவர்களை. இருப்பினும் நம்பிக்கையை விடாமல் இந்த வழக்கிலே நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் உள்ளது. இன்னமும் கூர்ந்து படித்து சீனியர் வைகை போன்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த வழக்கிலே அவர்களின் அறிவுரை பெற்று இந்த வழக்கில் கண்டிப்பாக நாம் மேல்முறையீடு செய்வோம். மேல்முறையீட்டிலே 4 பேருக்கும் தண்டனையை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்து என்னை செயல்பட வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை நல்கிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கும்
என்னிடம் என்னுடன் இந்த வழக்கை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஜூனியர் வழக்கறிஞர்கள் அருணன், ஜேம்ஸ், அதே போல வழக்கு நடக்கும் நாளெல்லாம் தவறாமல் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்கை கடைசி வரை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அரியலூர் மற்றும் பெரம்பலூர் தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.